அதிமுகால தனித்து போட்டியிட முடியும், வேறு எந்த கட்சியாலும் நாடாளுமன்ற தேர்தலில் தனியா போட்டியிட முடியாதுன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. இதை பாஜக சீன்றதா புரிஞ்சிக்க முடியாதா? சீன்றதா புரிஞ்சிக்க முடியாதுங்கிறது இல்லை, அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் ஒரு ரொம்ப சீனியர் லீடரு, அவர் ஆரம்ப காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கார். அவர் ஏன் இவ்வளோ தூரம் ஒரு விவரம் இல்லாமல் பேசுகிறாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. விவரம் இல்லாத பேச்சு நான் புரிஞ்சிக்க முடியும். சின்னம் முடங்கி இருக்குது உங்களுடைய கட்சி. ஓட் பேங்க் அதிமுக சின்னம் முடக்கப்பட்டதா? இது வரைக்கும் செய்தி இல்லை. கடந்த இடைத்தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் 4 இடத்துல இடைத்தேர்தல் நடந்தப்போ அவங்களுக்கு ரெட்டலை சின்னம் தேர்தல் ஆணையம் கொடுக்கல. இவங்க சைன் போடலை. ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் கையெழுத்து போட்டா தான் சின்னம் போடும். அப்ப அது இப்ப ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? தேர்தல் ஆணையம் முடக்கலையே, இவங்க ரெண்டு பேரும் விலகி இருக்காங்க. சரி, அப்ப ரெண்டு பேர் கையெழுத்து போட்டா தான் கொடுப்பேங்க. இப்ப தேவர் ஜெயந்திக்கு அந்த காப்பு, தங்க காப்பு வர்றது அதே பிரச்சனை தான். வந்துச்சா வரல? ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும். இப்போ அவங்க பண்ணலை. இப்போ அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு தேர்தல் ஆணையத்தில் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் சின்னம் கொடுக்குறாங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு